Welcome to THQ Creations. In the video, iPhone la engalukku neraiya perukku theriyada oru sila vishayangala paaka porom. முதலாவதா நாங்கள் ஐஃபோனில் ஃபோட்டோஸ் எப்படி ஹைட் பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். முதல்ல நான் கேலரியில் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி கொள்கிறேன். இதில் லெஃப்ட் சைடில் கீழே இருக்கிற அந்த ரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி அதில் ஹெட் டு நோட்ஸ் என்றத செலக்ட் பண்ணி அதில் எங்களுக்கு தேவையான ஒரு நேமை கொடுத்து நான் சேவ் பண்ணி கொள்கிறேன். இப்போ நோட்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நாங்கள் சேவ் பண்ணின அந்த இமேஜை பார்க்கலாம். இப்போ அந்த நோட்ஸுக்குள்ளுக்கு போயிட்டு ரைட் சைடில் மேலே இருக்கிற அந்த எரோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதால லாக் நோட்ஸ் என்ற ஆப்ஷனை நான் ப்ரெஸ் பண்ணி இந்த ஃபிங்கர் பிரிண்டையும் கொடுத்து நான் அதை சேவ் பண்ணி கொள்கிறேன். இப்போ மேலே இருக்கிற லாக்கை ப்ரெஸ் பண்ணுறதால இந்த நோட்டை லாக் பண்ணி எங்களோட ஃபோட்டோவை செக்யூர் பண்ணிக்கொள்ள இயலுமாயிருக்குது. ஐஃபோனில் கல்குலேட்டர் யூஸ் ஆகக்குள்ள அதில் எங்களுக்கு நம்பர்ஸை டைப் பண்ணும்போது எங்களுக்கு சிங்கிள் டிஜிட்டை பின்னுக்கு இருந்து டிலீட் பண்ணி கொண்டு வர கஷ்டமாகிக்குது. டிலீட் பண்ணுறண்டா ஆல் கிளியர் தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த கல்குலேட்டரில் ரைட் டு லெஃப்ட் இல்லாட்டி லெஃப்ட் டு ரைட் நாங்கள் ஸ்விப் பண்ணும் போக்கில் எங்களுக்கு ஒவ்வொரு டிஜிட்டாக பின்னுக்கு இருந்து கிளியர் பண்ணி கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது ஐஃபோனில் எப்படி தீம் கலர்ஸை சேஞ்ச் பண்ணுறதுன்னு. முதல்ல இதுக்கு நான் செட்டிங்ஸுக்குள்ளுக்கு போயிட்டு செட்டிங்ஸில் ஜென்ரலில் அக்சசிபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளுக்கு பெய்து கொள்கிறேன். அதை ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனால் அதில் எங்களுக்கு அக்சசிபிலிட்டி ஷார்ட்கட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணி அதுக்குள்ளுக்கு போனோம்னா அதில் கலர் ஃபில்டர்ஸையும் ஸ்மார்ட் இன்வெர்ட் கலர்ஸையும் ஜூமையும் நான் டிக் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்ததாக பேக் வந்து அக்சசிபிலிட்டியில் டிஸ்பிளே அக்கமடேஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு நான் வைத்துக்கொள்கிறேன். அதில் இன்வெர்ட் கலர்ஸை ப்ரெஸ் பண்ணி அதுக்குள்ளுக்கு எங்களுக்கு கலர் ஃபில்டர்ஸுக்குள்ளுக்கு போனோம்னா அதில் எங்களுக்கு கலர் ஃபில்டர்ஸை டிக் பண்ணுறதால சில ஆப்ஷன்ஸை கீழே பார்க்கலாம். அதில் கிரே ஸ்கேல், ரெட், க்ரீன் ஃபில்டர்ஸ் அப்படின்ட்டு கீழே நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. இதில் ஒவ்வொரு ஃபில்டர்ஸையும் மாற்றி எங்களுக்கு கீழே அதோட இன்டென்சிட்டியை கூட்டி குறைக்கிறதால எங்களுக்கு டிஸ்பிளேயில் சேஞ்சஸை பார்த்துக்கொள்ளும். இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் அந்த சேஞ்சஸை பார்க்கலாம். நீங்கள் இதை செஞ்சு பார்க்கும் போதுக்கில் உங்களுக்கு அதில் சேஞ்சஸையும் கலர் ஃபில்டர் எப்படி மாறுதுன்றதையும் பார்த்துக்கொள்ளையில் மாய்க்கும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது ஒரு ஆடியோவை ப்ளே பண்ணி அதை டைமர் செட் பண்ணி எப்படி அதை
ஸ்டாப் பண்ணி கொள்றதுன்றத. ஸ்டாப் பிளேயிங்க செலக்ட் பண்ணி அதுட டைமை நான் செட் பண்ணிக்கொள்கிறேன் 20 செகண்டுக்கு. இப்போ இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு ஆடியோவை ப்ளே பண்ணி விட்றேன். இப்போ எங்களுக்கு பார்க்கலும் ஆடியோ 20 செகண்டுக்கு பிறகு ஒட்டோவா போஸ் ஆயினது. அடுத்ததாக சஃபாரி வெப் ப்ரௌசரில் எப்படி ரீசெண்டாக க்ளோஸ் பண்ண டேப்பை எடுக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ இதில் நிறைய டேப்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். இதுக்கு நடுவில் இருக்கிற ப்ளஸ்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணுறதால எங்களுக்கு ரீசன்ட்லி க்ளோஸ் டேப் ஆப்ஷனை எடுத்துக்கொள்ளும். இதால் ரீசெண்டாக நாங்கள் க்ளோஸ் பண்ண டேப்ஸுக்கு மறுபடியும் ஈஸியாக போ எழுமாய்க்குது. தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸை எங்கள சேனலில் பார்க்கலும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எங்கள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா ரெகுலராக எங்களோட வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கொள்ளும்.